காஞ்சிபுரம் மேலேரியைச் சேர்ந்தவர் யசோதாம்மாள், வயது 80. மகன் மகள்கள் சென்னையில் வசிக்கின்றனர். கணவனை இழந்த யசோதாம்மாள் தனியாக வசித்தார். ஜனவரி 28ஆம் தேதி அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தார். வீட்டிலிருந்த நகைகளும் திருடப்பட்டிருந்தது. அவரது செல்போனை சோதனை செய்ததில் அதே பகுதியில் வசிக்கும் உறவினரான ஆயுதப்படை கான்ஸ்டபிள் சதீஷ் மீது சந்தேகம் வந்தது. யசோதம்மாளிடம் வட்டிக்கு கடன் வாங்கிய சதீஷ் 17 சவரன் நகையையும் அடகு வைத்துள்ளார். கடனை திருப்பி தராமல் இழுத்தடித்ததால் யசோதா அடிக்கடி அவரின் வீட்டுக்கு சென்று பணம் கேட்டார். இது சதீஷுக்கு எரிச்சலை தந்ததால் யசோதம்மாளை கொலை செய்து 17 சவரன் நகை 30,000 பணத்தை எடுத்துச் சென்று வழக்கம் போல இருந்துள்ளார். சதீஷை கைது செய்து போலீசார் நகையை மீட்டு சிறையில் அடைத்தனர்.